இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி லெட்ஸ் கெட் மேரிட். வாங்க சீக்கிரமாவே படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். ஓபனிங்ல பீச் பார்த்த மாதிரியான ஒரு காஃபி ஷாப்ல ஹீரோ ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, கையில ஒரு ரிங்க வச்சுக்கிட்டு. கொஞ்ச நேரத்துல அங்கே வந்த ஹீரோயினும் ஹீரோவை பார்த்து, என்ன திடீர்னு பீச் சைடு காஃபி அப்படின்னு கேட்க, சும்மாதான் பேசணும் போல இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. உன் கூட இருந்த 2 வருஷத்துல உன்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டதை விட உன்னால என்ன பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டதான் அதிகம். உன்னால கிடைச்ச இந்த மெமரிஸ், இந்த ஹாப்பினஸ் எனக்கு வாழ்நாள் முழுசு வேணும். என கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்க, ஆனா ஹீரோயின் எதுவுமே புரியாம முழிக்கிறாங்க. அன்னைக்கு நைட் ஹீரோவும் அவங்க
அம்மா கிட்ட போயிட்டு ஆபீஸ்ல ஒரு ஃபேமிலி டூர் அரேஞ்ச் பண்ணிருக்காங்கம்மா, கண்டிப்பா நீயும் வாமா அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவங்க அம்மா வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல, எல்லாரும் ஃபேமிலியா வருவாங்கம்மா அப்படின்னு சொல்லவும் ஹீரோட அம்மாவும் சம்மதிக்கிறாங்க. ஆனா ஹீரோயின் வர்றத பத்தியோ அவங்க ஃபேமிலி வர்றத பத்தியோ ஹீரோ அவங்க அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. அப்படியே இங்க ஹீரோயின் வீட்டுல ஹீரோயினும் உண்மையை சொல்லி கூப்பிடுவோம், சரி பழகி பார்க்கலாம் அப்படின்னு அவங்களும் கிளம்புறாங்க. ஆனா ஆல்ரெடி ஹீரோட அம்மா நம்ம மேல கோவத்துல இருக்காங்க, இப்ப இந்த மாதிரி ட்ரிப்புக்கெல்லாம் அவங்க வருவாங்களா அப்படின்னு ஹீரோயினோட அப்பா கேட்க, அதுக்கு ஹீரோயினோ அவங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லிதான் கூட்டிட்டு வர சொல்லிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ அவருக்கு துணைக்காக அவரோட ஃப்ரெண்ட் விஜயும் கூப்பிடுறாரு. ஆனா விஜய் வர முடியாது அப்படின்னு சொன்னாலும் அதை இதையும் சொல்லி அவரையும் சம்மதிக்க வைக்கிறாரு. அப்படியே அவங்க பக்கத்து வீட்டுல இதுக்கு முன்னாடி கூட்டியிருந்த ஒரு அக்காவோட ஃபேமிலியை கூப்பிடுறாரு, அவங்களும் வர சம்மதிக்கிறாங்க. அப்படியே ஒரு வழியா ஆபீஸ்ல லீவ போட்டுட்டு கூறுக்கு போக ரெடி ஆகுறாங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோனோட ஃபேமிலியை வண்டியில ஏத்திக்கிட்டு அப்படியே அந்த வண்டி ஹீரோட வீட்டுக்கு வருது. ஹீரோட அம்மாவும் வண்டியில ஏறும்போதான் பாக்குறாங்க ஹீரோனோட ஃபேமிலி அங்க இருக்கு. அப்ப கூட ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, ஆனா ஹீரோ அப்பையும் உண்மையை சொல்லாம அதான் ஆபீஸ் டூர்னு சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் உட்காந்துக்கிறாரு. அந்த வண்டியை ஓட்டுறது நம்ம யோகி பாபு தான். பஸ்ஸும் போய்கிட்டு இருக்கும்போது ஹீரோனோட அம்மாவும் அப்பாவும் ஹீரோட அம்மா கிட்ட வந்து வம்படியா வந்து பேசி பழகலாம் அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா ஹீரோட அம்மா யாருக்கிட்டயுமே பேசாம கடுப்பா வராங்க. அப்படியே கொஞ்ச நேரம் பஸ் போகவும் ஹீரோயினும் பின்னாடி உட்கார்ந்து இருந்தவங்க ஹீரோட அம்மா கிட்ட பேச்சு கொடுக்கலாம் அப்படின்னு முன்னாடி வந்து உட்காந்து பேசி பாக்குறாங்க. ஆனா ஹீரோட அம்மா மூஞ்சி கூட திருப்ப மாட்டாங்க. இதுக்கடையில ஹீரோனோட தாத்தா வேற சுகர் பேஷண்ட் போல அடிக்கடி சுச்சு போனா அப்படின்னு வண்டியை நிறுத்த சொல்றாரு. இதனால ரொம்பவே கடுப்பாகிறாரு யோகி பாபு. ஒரு கட்டத்துல ஏண்டா இவனுக்கு கூட வந்தா அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்றாரு யோகி பாபு. இதுக்கடையில சாப்பிட இறங்கும் போது கூட ஹீரோவும் அவங்க அம்மாவை தனியாவே உட்கார வைக்கிறாரு. எங்க உண்மை தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு ஒரு வழியா கூர்க்கு வந்து சேர்றாங்க. அவங்கள அங்கேயே இறக்கி விட்டுட்டு இவனுங்க சங்காத்தமே வேணாம் அப்படின்னு அங்கிருந்து யோகி பாபு ஜூட்டு விட்டுறாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே ஹோட்டலுக்கு போறாங்க. ஹீரோ ஆன்லைன்ல எல்லாத்துக்குமே பக்கத்து பக்கத்து ரூம் தான் புக் பண்ணிருக்காங்க. ஆனா ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் சேர்ந்து எங்க ஒன்னா இருந்த பிரச்சனை பெருசாயிடுமா அப்படின்னு அதை கேன்சல் பண்ணிட்டு ரேண்டமா ரூமா புக் பண்ணிருக்காங்க. ஹீரனுக்கு இது தெரிய வருவோம், ஹீரோ கிட்ட ஏன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கடுப்பாகிறாங்க. அப்படியே அன்னைக்கு நைட் எல்லாருமே டின்னர் சாப்பிடுறாங்க. ஹீரோட ஃபேமிலி ஒரு பக்கம் தனியா உட்காந்து சாப்பிடுறாங்க, ஹீரோட ஃபேமிலி ஒரு பக்கம் தனியா இருக்காங்க. அப்ப ஹீரோட அம்மாவும் ஹீரோனை பார்த்து, எனக்கு என்னமோ இந்த ட்ரிப்புக்கு வந்திருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், பழகலாம் அப்படின்னு கூப்பிட்டேன், நாம ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் மூஞ்ச கூட கொடுத்து பேச மாட்டாங்க, நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே ஹீரோட அப்பாவும் அவர் பங்குக்கு ஹீரோ கிட்ட, எனக்கு என்னமோ அவங்க அம்மாவை போர்ஸ் பண்ணி தான் அவர் கூட்டிட்டு வந்திருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட ஹீரோனுக்கு, என்னடா நம்ம பழகி பார்க்கலாம் அப்படின்னு கூட்டிட்டு வந்தோம்னா ஆனா நம்மள டோட்டலா அவாய்ட் பண்றானே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படியே ஹீரோவை பார்த்து, உங்க அம்மாவை என்ன சொல்லி கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்க, அவரும் உண்மையை சொல்லிதான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு ஹீரோ கிட்ட போய் சொல்றாரு. அதுக்கு ஹீரோனோ, இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படி தெரியல, நீயும் அவங்கள்ட்ட பழகப்பட மாட்ட, அவங்களும் என்ன அவாய்ட் பண்றாங்க, எனக்கு நம்ம உன் மேல சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோவும், உனக்கு மட்டும் ஒருத்தர் கூட பழகிறதுக்கு 2 வருஷம் ஆகுறதுல, எங்க அம்மாவுக்கும் அப்படிதான், எல்லாம் போக போக சரியாயிடும் அப்படின்னு சொல்ல ஹீரோ அதுக்கு, ஓ அப்படியா, அப்புறம் எதுக்கு ரூம் மாத்தன அப்படின்னு கேட்க, ஹீரோவும் பதில் சொல்லாம இருக்கவும், உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல, உங்க அம்மா கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. அந்த ராத்திரி நேரத்துல ஹீரோட அம்மாவை எழுப்பி ஹீரோனோ, இந்த ட்ரிப்பே நம்ம பழகத்தானே, ஆனா நான் எப்ப பேச வந்தாலும் என்ன அவாய்ட் பண்றீங்க, என் ஃபேமிலி அவாய்ட் பண்றீங்க, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்க, ஹீரோட அம்மாவும் கடுப்பாகி, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லமா, முதல்ல நான் ஏன் உங்க கூட பழகணும், எல்லாமே ஓகேன்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிடுவ, அப்புறம் காரணமே இல்லாம வேணாம்னு சொல்லுவ, இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராதமா அப்படின்னு சொல்ல ஹீரனுக்கு டவுட் வந்து, அப்ப உங்க பையன் உங்ககிட்ட எதையுமே சொல்லலையே அப்படின்னு கேட்க, ஹீரோட அம்மாவும், அவன் என்ன சொன்னா, ஏதோ ஃபேமிலி டூர் அரேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னு சொன்னா, அதுவும் நீங்க வரீங்கன்னு சொல்லியிருந்தா நான் வந்திருக்க கூட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போதான் ஹீரனுக்கு எல்லாமே புரியுது. அங்க ஹீரோவை வர வச்சு ரெண்டு பேருமே ஹீரோ கிட்ட எரிஞ்சு விழுகுறாங்க. ஒரு பக்கம் ஹீரோட அம்மா ஹீரோ கிட்ட கோவப்பட்டு, இவ பழகி பாக்கனா காரா பைக்கா அப்படின்னு கோவப்படுறாங்க. ஒரு பக்கம் ஹீரோ, உண்மையை சொல்லி கூட்டிட்டு வர உனக்கு தைரியம் இல்ல அப்படின்னு சண்டை போடுறாங்க. கோவத்தோட உச்சிக்கே போன ஹீரோ அவங்க ரெண்டு பேருக்கிட்டமே கத்திட்டு, போதுண்டா சாமி, கல்யாணத்துக்கு அப்புறம் லைஃப் எப்படி போக போகுது அப்படின்னு எனக்கு இப்பவே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்த்து, நீ போடுற கண்டிஷனுக்கு அவன் ஒத்துப்பான், அதை எப்படி எங்க அம்மா கிட்ட சொல்லி கூட்டிட்டு வர்றது அப்படின்னு திட்டிட்டு இந்த பக்கம் அவங்க அம்மாவை பார்த்து, என் கூட தானே இருக்க, இதெல்லாம் ஏன் பண்ற அப்படின்னு புரிஞ்சுக்க மாட்டியா, அவதான் சின்ன பொண்ணு, அவ கூட ஈட்டிக்கு போட்டியா போய் நிக்கிற அப்படின்னு சண்டை போட்டுட்டு ஹீரோனை பார்த்து, எப்பா சாமி ஆளை விடு, நீ இதுக்கப்புறம் எவனையாவது பார்த்து பழகி கல்யாணம் பண்ணிக்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பும் போது அவங்க அம்மாவை பார்த்து, நல்லவேளை எங்க அப்பா நிம்மதியா போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இதனால அவங்க அம்மா தன் பையன் இப்படி சொல்லிட்டான அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. அப்படியே விடிஞ்சதும் ரெண்டு வண்டியை புக் பண்ணி ஹீரோட ஃபேமிலி தனியா ஹீரோட ஃபேமிலி தனியா அப்படின்னு வீட்டுக்கு போக ஏற்பாடு பண்றாரு ஹீரோ. எல்லாரும் வண்டியில ஏறிட்டாங்க. இப்ப ஹீரோ ஹீரோயின் ஹீரோட அம்மா மட்டும் தான் ஏறாம இருக்கவும் ஹீரோவும் அவங்கள வண்டியில ஏற சொல்றாரு. அப்பதான் ஹீரோனோ, நீங்களா போங்க, நானும் உங்க அம்மாவும் மட்டும் இங்க இருந்து பழகி பார்க்கலாம் முடிவு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோட அம்மாவும் ஆமான்னு சொல்ல ஹீரோனையும் ஹீரோட அம்மாவும் தனியா விட்டுட்டு மத்தவங்க எல்லாரும் கிளம்புறாங்க. ஹீரோவும் சாமி வேண்டிக்கிட்டு கிளம்புறாப்புல. கூர்க்க விட்டு வண்டி கொஞ்ச தூரம் வந்ததும் ஹீரோக்கு எங்க தன்னோட அம்மாவும் ஹீரோனும் ஒன்னா தங்கி ஏதாவது சண்டை போட்டுப்பாங்களா அப்படின்னு திரும்ப போக முடிவு பண்ணி அவரோட ஃப்ரெண்ட் விஜய கூட்டிக்கிட்டு பேக எடுத்துக்கிட்டு வண்டியில இருந்து இறங்கி ரிட்டர்ன் கூர்க்குக்கு வராங்க. அப்போதான் ஹீரோட பேக்ல அம்மாவோட இன்கில இருக்கிறத ஹீரோவும் பாக்குறாரு. இது இல்லாம அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்களே
அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வராரு. அப்பதான் முன்னாடி நடந்த அந்த சண்டைக்கு அப்புறம் ஹீரனை ஹீரோட அம்மாவும் மீட் பண்ணி பேசினதை காட்டுறாங்க. அப்ப ஹீரோட அம்மாவும் ஹீரன் கிட்ட, நிஜமாவே இந்த ட்ரிப் என் கூட பழகிறதுக்குன்னு எனக்கு தெரியாது, அப்படி இருந்தாலும் உனக்கு பிடிச்ச மாதிரி என்னால நடிக்க முடியாது, ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், என் பையனுக்கு உன்ன ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதனாலதான் இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டேன், அவனோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம், நான் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரனோ, நானும் உங்களை நடிக்கலாம் சொல்லல, நீங்களும் நானும் ஒரே வீட்டுல இருக்கணும், நாம ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரனோட சிறு மூலையில ஒரு ஐடியா வரவும் அத ஹீரோட அம்மா கிட்ட சொல்றாங்க. எல்லாருமே அனுப்பிட்டு நம்ம ரெண்டு பேரும் மட்டும் வேற எங்கேயாவது இந்த ட்ரிப்புக்கு போலாம், அதுல நீங்களாவே இருங்க, நானாவே இருக்கேன் அப்படின்னு ஹீரன் சொல்லவும் ஹீரோட அம்மாவும் அதுக்கு சம்மதிக்கிறாங்க. அப்படி அவங்கள ஒரு காரை வர வச்சு ட்ரிப்ப ஸ்டார்ட் பண்றாங்க. ஹீரன் ஹீரோட அம்மா அவங்க ரெண்டு பேரும் ஜாலியா போறாங்க. குறுக்கால எவனாவது ராங் ரூட்ல வந்தா ஹீரன் பச்சை பச்சையா பேசுறாங்க. இத ஹீரோட அம்மாவும் பாக்குறாங்க, என்னடா இவ இப்படி பேசுற அப்படின்னு. ஆனா ஹீரன் இதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. அடுத்த சீன்ல குறுக்குக்கு வந்த நம்ம ஹீரோவும் விஜயும் அவங்க தங்கியிருந்த ரிசார்ட்ல விசாரிச்சா ரிசப்ஷன்ல தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. வெளியில இருந்த செக்யூரிட்டி கிட்ட கேட்டா அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டியும் அவங்க போன வண்டி நம்பரை கொடுக்கறாரு. அந்த டைம்ல ஹீரோ அவங்க ரெண்டு பேரோட நம்பருக்கு ட்ரை பண்ணாலும் நாட் ரீச்சபிள் அப்படின்னு கொங்கானி லாங்குவேஜ்ல பேசுவோம். இதை பார்த்த செக்யூரிட்டியும், சார் இது கோவா லாங்குவேஜ் கொங்கானி அப்படின்னு சொல்லவும் ஹீரன் இப்ப கோவாக்கு தான் போயிருக்காங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அங்கே போறாங்க. இங்க ஹீரனை காட்டுறாங்க, ஒரு வழியா அவங்களும் கோவாக்கு வந்துட்டாங்க. ஆனா ஹீரோட அம்மா பார்க்கவே ஓல்டா இருக்கவும் அவங்களுக்கு மாடர்ன் ட்ரெஸ் மேக்கப் அப்படின்னு எல்லாத்தையுமே பண்ணி அலப்பறை பண்றாங்க. ஹீரோட அம்மாவும் இதுதான் நமக்கு கிடைச்ச டைம் அப்படின்னு எல்லாத்தையுமே என்ஜாய் பண்றாங்க. அப்படியே கோவாவா ஜாலியா சுத்தி பாக்குறாங்க. ஒரு பக்கம் ஹீரோ இவங்கள கோவா வந்து தேடிக்கிட்டு இருக்காரு. இங்க ஹீரோனும் ஹீரோட அம்மாவும் வேற லெவல்ல ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி போற இடம் சாப்பிட சாப்பிட அப்படின்னு எல்லாத்தையுமே ஹீரோட அம்மாவை போட்டோ எடுத்து கொடுங்க அப்படின்னு டார்ச்சர் பண்றாங்க ஹீரோயின். இதனால அவங்க அம்மாவும் எத்தனை தடவை போட்டோ எல்லாத்துக்கும் போட்டோவா அப்படின்னு கடுப்பாகறாங்க. அப்படியே ஹீரோனும் ஹீரோட அம்மாவும் தங்கியிருந்த அந்த ஹோட்டல் ஓனர் ஒரு வெள்ளக்காரன் அவன் நைட் நடக்கிற பார்ட்டிக்கு இன்வைட் பண்ண அந்த பார்ட்டிக்கு ஹீரோனு ஹீரோட அம்மாவும் போறாங்க. அங்க ஹீரோனும் சரக்கடிக்க ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போதான் ஹீரோட அம்மாவும் என் பையன் எப்படி உன பார்த்து ப்ரொபோஸ் பண்ணா அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோனும் ஒரு நாள் ஆபீஸ் பார்ட்டிக்கு வெளியில போயிருந்தோம், அப்ப எல்லாருமே சரக்கடிச்சு என்ஜாய் பண்ணோம், அப்பதான் உங்க பையன் ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருந்தான், அப்புறம் வந்து நம்பர் வாங்கினா அப்படியே பேசி பழகிட்டான் அப்படின்னு சொல்ல அப்பதான் ஹீரோட அம்மாவுக்கு ஹீரோ சரக்கடிப்பான் அப்படின்னே தெரியும். இன்னும் என்னெல்லாம் சொல்ல போறான்னு தெரியல ஹீரோயின். அப்படியே ஹீரோட அம்மாவும் ஹீரோயின் குடிக்கிற அந்த ட்ரிங்கை கேட்டு வாங்கி குடிச்சிட்டு ஒரு ஆட்டம் போடுறாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்த அந்த ஹோட்டல் ஓனரோட வெள்ளக்கார பையன் ஒருத்தன் ரோஸ எடுத்துட்டு வந்து ப்ரொபோஸ் பண்றான், ஹீரனுக்கு தான் கொடுப்பா அப்படின்னு நினைச்சா அந்த மொட்டை நம்ம ஹீரோட அம்மாவுக்கு கொடுக்கறான். ஹீரோட அம்மாவும் அவனுக்கு ஒரு சாமி கேர கையில கட்டி விட்டுட்டு அங்கிருந்து போறாங்க. அடுத்த நாள் அந்த ஹோட்டலுக்கு வந்த ஹீரோவும் விஜயும் நைட்டு ஹீரோயினும் அம்மாவும் இங்கதான் பார்ட்டி பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிய வர அந்த வெள்ளக்காரங்கிட்ட விசாரிச்சா அவங்க கூறுக்குள்ள ஏதோ சாமியார பார்க்க போறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்ல மறுபடியும் கூறுக்கா அப்படின்னு விஜயும் சலிச்சுக்கிறான். ஆனா ஹீரோவும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரும் தனியா இருக்கதான வந்தாங்க, தனியாவே இருக்கட்டும், நாம நாளைக்கு காலையில சென்னைக்கு போலாம் அப்படின்னு விஜய் கிட்ட சொல்றாரு. உடனே விஜயும் போலாம் அப்படின்னு சொல்றாரு. யாருடா நீ, இழுத்த இழுப்புக்கெல்லாம் வரியடா அப்படின்னு ஹீரோவும் அவனை பாக்குறாரு. அப்படியே ஹீரோனும் ஹீரோட அம்மாவும் கூறுக்கு வந்துகிட்டு இருக்கும் போது அவங்க வண்டி ரிப்பேர் ஆகவும் அந்த வண்டியை அங்கேயே விட்டுட்டு வேற வண்டிக்காக வெயிட் பண்றாங்க. ஆனா ஒரு டீ கடையில விசாரிக்கும் போதுதான் தெரிய வருது இங்க பஸ் வசதி அதிகமா இல்ல அப்படின்னு, இது ஒரு அடர்ந்த காட்டு பகுதி அப்படின்னு. அவங்களும் பல மணி நேரமா வெயிட் பண்ணி பாக்குறாங்க. அப்பதான் அங்கே ஒரு பஸ் வருது. ஆனா அதுல இருந்த எல்லாருமே பக்கத்துல இருக்கிற கோகோஜி சாமியார பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோட அம்மாவும் சாமி மேல இருக்கிற பக்தியினால நானும் அங்க வரேன் அப்படின்னு சொல்ல ஹீரோனோ வேணாம் நம்ம பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்ல இறங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோட அம்மாவும் கேக்குற மாதிரி இல்ல, அந்த பஸ்ல ஏறிடுறாங்க. அந்த பஸ் நம்ம யோகி பாபு தான் ஓட்டுறாரு. அப்படி அவங்களும் ஆசிரமத்துக்கு வராங்க. அங்க அந்த கோகோஜி சாமியாரும் குதிரை வண்டியில வந்து இறங்கி எல்லா பக்தர்களுக்கும் பிரசாதம் அப்படிங்கிற பேர்ல ஏதோ ஒரு கருமத்தை கொடுக்க அந்த ஹீரோட அம்மாவை தவிர எல்லாருமே வாங்கி போடுறாங்க. போட்டதும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான், அப்படியே எல்லாருமே மயங்கி விழ. அங்க அறுபதுல இருந்த ஹீரோனும் கோகோஜி வந்த அந்த குதிரை வண்டியில போக ஆசைப்படுறாங்க. ஹீரோட அம்மாவும் யோகி பாபுவை கூட்டிட்டு வந்து குதிரை வண்டியில ஒரு ரவுண்ட் போக முடிவு பண்றாங்க. ஆனா யோகி பாபுவும் அந்த குதிரைக்கு அந்த பிரசாதத்தை தர அது ஏதோ புல்லட் ட்ரெயின் மாதிரி வேகமா பிச்சுக்கிட்டு போகுது காட்டுக்குள்ள. அங்க கட் பண்ணி இங்க சென்னையை நோக்கி ஹீரோவும் விஜயம் வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவுக்கு ஒரு கால் வருது, அதை எடுத்து ஹீரோவும் பேசுறாரு. உங்க அம்மா ரெண்டுக்கு வீடு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க, இப்ப ரெடி பண்ணி வச்சிருக்கேன், போன் பண்ண எடுக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லவும் ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. ஹீரோவும் உடனே அவங்க வீட்டு வேலைக்காரிக்கு கால் பண்ணி அம்மா ஏன் வீடு பார்க்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னு விசாரிக்க வேலைக்காரியும் ஆமா கண்ணு உங்களுக்கு கல்யாணம் ஆகிட்ட சின்ன சிறுதுக்கு சந்தோஷம் இருக்கட்டும் அப்படின்னு நம்ம வேற வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு அழுகிய வந்துருச்சு. அப்படியே வண்டியை நிறுத்திட்டு விஜயை பார்த்து மச்சான் அப்படின்னு கூப்பிட அவனு ஹீரோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு இப்ப என்ன கூறுக்கு மறுபடியும் போனோம் அவ்வளவுதானே வண்டியை விடு அப்படின்னு சொல்றாரு. கூறுக்கு வர வழியில பார்த்தா ஹீரன் வந்த அந்த கார் நிக்குது. ஒரு வழியா ஹீரோவும் விஜயும் அந்த ஆசிரமத்துக்கு வந்து கேட்க அங்க இருந்தவங்களும் எங்க குருஜியோட குதிரை வண்டி எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள போனாங்க இன்னும் வரல அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் அந்த ஏரியா ஃபாரஸ்ட் ஆபீசர் கிட்ட ஹெல்ப் பண்ணுங்க சார், ஹீரனையும் எங்க அம்மாவையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல
அவங்களும் கண்டுபிடிக்க வராங்க. இங்க ஹீரோயின் ஹீரோட அம்மாவும் குதிரை வண்டியில வந்துகிட்டு இருக்கும்போது அப்படி காட்டுக்குள்ள விழுந்துட்டாங்க போல. அவங்க விழுந்து கிடக்கிறத காட்டுறாங்க. அவங்களும் எழுந்து அங்கிருந்து அந்த ஆசிரமத்துக்கு வரலாம் அப்படின்னு வந்துகிட்டு இருக்கும் போது, ஆனா எதிர்பாராத விதமா அந்த ஊர் லோக்கல் ஆளுங்க புளிய பிடிக்கிறதுக்காக வச்சிருந்த அந்த பொரியில இவங்க ரெண்டு பேருமே மாட்டிக்கிறாங்க. அந்த பொரிய வச்ச டீமோ இவங்க ரெண்டு பேத்தையுமே வண்டியில கட்டி போட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அந்த வண்டியும் போய்கிட்டு இருக்கும் போது நம்ம யோகி பாபுவும் அந்த வண்டியை நிறுத்தி பக்கத்துல ஏதாவது டீ கடை இருந்தா நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில ஏறாப்ல, அந்த கேங்கும் புலி பொறிக்கு இன்னொரு இற கிடைச்சிருச்சா அப்படின்னு அவனையும் கூட சேர்த்து கட்டி போடுறாங்க. அப்பதான் பாக்குறாங்க பக்கத்துல ஒரு கூண்டுல ஒரு புலியை பிடிச்சி வச்சிருக்காங்க. அதை பார்த்ததும் மூணு பேத்துக்குமே அள்ளு விடுது. இங்க ஹீரோயினையும் அம்மாவையும் தேடி காட்டுக்குள்ள அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் கூட வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஆபீசருக்கு யாரோ புலிய கடத்துறாங்க அப்படின்னு நியூஸ் வர இவரும் பரபரப்ப தேட ஆரம்பிக்கிறாங்க. இங்க அந்த வண்டியில காட்டுறாங்க ஹீரோயின் ஹீரோவோட அம்மாவை பார்த்து, நான் தான் ஹோட்டலுக்கு போலாம் அப்படின்னு சொன்னேன், நீங்க தான் சாமியரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்து இப்படி மாட்டி விட்டுட்டீங்க. உங்க புள்ள சொன்னது சரிதான், உங்க டார்ச்சர் தாங்காம தான் உங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்ல ஹீரோட அம்மாவும் இதை கேட்டதுனால சோகம் ஆயிடுறாங்க. அப்ப அவங்களுக்கு வீசிங்க வர அப்படியே மயங்கி போயிடுறாங்க. ஹீரோனும் யோகி பாபும் அந்த கேங் கிட்ட வண்டியை நிறுத்த சொல்றாங்க. ஆனா அவங்க நிறுத்துற மாதிரி தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு புலி கத்தவும் மிரண்டு போய் டக்குன்னு கண்ணு முழிக்கிறாங்க. ஹீரோயின் அப்படி பேசுனதுக்கு சாரி கேக்குறாங்க. அப்பதான் ஹீரோட அம்மாவும், எனக்கு 18 வயசுல கல்யாணம் ஆச்சு, ஹீரோட அப்பா ஒரு மிலிட்டரி மேன், நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா தான் இருந்தோம், அப்புறம் எனக்கு 20 வயசுல குழந்தை பிறந்துச்சு, அந்த டைம்ல நடந்த போர்ல ஹீரோட அப்பா இறந்து போயிட்டாரு, அதுக்கப்புறம் ஊர்க்காரங்க எல்லாருமே என்ன இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொன்னாங்க, ஆனா நான் என் பையன் தான் முக்கியம் அப்படின்னு அவனை வளர்க்க ஆரம்பிச்சேன் ஆடினே ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா எப்படியோ அந்த புலிய கடத்துற அந்த வண்டியை கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்களும் விடாம வண்டியை வேகமா ஓட்ட ஃபாரஸ்ட் ஆபீசர் வண்டிக்கும் அந்த புலி பிடிக்கிற கேங்குக்கும் பயங்கரமான சேசிங் போகுது. இதுக்கு நடுவுல அந்த புலி கூண்ட ஓபன் பண்ணிட்டு வெளியில வர ட்ரை பண்ணுது. ஒரு வழியா அந்த வண்டியை நிறுத்தி புலி ஹீரோயின் ஹீரோவோட அம்மா யோகி பாபு இவங்க எல்லாருமே காப்பாத்திடுறாங்க. அடுத்ததா அப்படியே ஹீரோ ஹீரோயின் ஹீரோவோட அம்மா விஜய் யோகி பாபு இவங்க எல்லாருமே சென்னைக்கு வந்து சேர்றாங்க. ஹீரோனை வீட்டுல டிராப் பண்ணும் போது ஹீரோனும் நல்லா யோசிச்சு பார்த்து ஹீரோ கிட்ட நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோவும் அவங்க அம்மாவை பார்க்க அதுக்கு ஹீரோனும் இல்ல எல்லாருமே ஒன்னாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோட அம்மாவும் இங்க கல்யாணம் பண்ணுங்க பண்ணாம போங்க என்ன ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆக ஹீரோனும் ஹீரோவை பார்த்து உங்க அம்மா இல்லன்னா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோட அம்மாவும் யோசிச்சு பார்த்து எல்லாரும் சேர்ந்து ஒரு ட்ரிப் போலாம், அதுக்கப்புறம் என்னன்னு பாப்போம் அப்படின்னு நக்கலா சொல்றாங்க. உடனே ஹீரோன் அதுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. ஆனா ஹீரோ மறுபடியும் முதல்ல இருந்தா ஆடன்னு பாக்க அங்கிருந்த யோகி பாபையும் விஜயும் பார்த்து என்ன ஒரு ட்ரிப் போலாமா அப்படின்னு கேட்க அவனுங்க அப்படி திருச்சு ஓடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் அந்த பக்கம் ஹீரோட அம்மா நடுவுல ஹீரோ இப்படி இருக்க அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஓகே கைஸ், இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக் தட்டி விட்டுட்டு நம்ம சேனல அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை கைஸ்.